நீங்க இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அங்கே போகிற நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டெக்னாலஜி எடிட்டிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பாக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ரியோ பார்த்து சூப்பரான நேம் ஆர்ட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம கேன் மாஸ்டர் அண்ட் பிக்சல் அப்படியே எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு கூட நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்போ நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரீச் பண்ணுறதுக்கு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பாக்கி இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த ஆப் என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த நேம் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறப்ப ஏபின்னு இருக்கும், என்ன கிளிக் பண்ணிவிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபாண்ட்டை வந்து ஸோ இன்ஸ்டா எக்ஸ்டர்ட் பண்ணிவிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி எக்ஸ்டர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஃபாண்ட்டு. ஓகேவா, சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த லைன் கட்டாகிற மாதிரி தெரிஞ்சப்போனா எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டில் அந்த பீல வச்சுட்டு என்ன கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணிக்க அப்படின்னா கலர் அப்படின்னு இருக்கும், இதில் கிரானைட் கலர்ஸில் போயிட்டு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லோ கலருக்கு மேக் பண்ணுறேன் இதில். அதுக்கப்புறம் பிளாக், ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் ஒயிட் வரும், இந்த மாதிரி கொடுத்தாலும் பிளாக் வரும். ஸோ என்ன கலர் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒவ்வொன்றா வச்சு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரியலாகவே சூப்பராக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் கவர் எப்படி சொ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கும், அது ஹேண்டில் பண்ணிவிட்டு கலர் மறக்காமல் ஒயிட்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ பிளாக் கலர் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம டெக்ஸ்ட்டோட இந்த மஞ்சள் கலர் நல்லாவே தெரியும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பிஎன்ஜி வச்சுட்டு இந்த இமேஜை உங்கள் கேலரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ தேர்ட் ஆப்ஷனில் இம்போர்ட் கொடுத்துட்டு ஸோ ஸ்க்ரோல் பண்ணிக்கப்போ, சாரி நான் இந்த இமேஜோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் தான், இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கலர் ஃபில்டர் அப்படின்றது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸோ நீங்கள் அதை மேக் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கலர் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, இப்போ வந்து இது கொஞ்சம் மஞ்சள் மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஓகேவா, ப்ரைட்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கான்ஸ்ட்ரக்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ சேவ் ஆஸ் இமேஜில் போயிட்டு இது வந்து எந்த இதாக இருந்தாலும் சப்பரான. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இதையும் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து எரேஸ் பண்ண. ஸோ இதை வந்து பெருப்பாக எரேஸ் பண்ணுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டர் ஏவை கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்க அப்படியே ஏபி ஃபாண்ட் இருக்கும், இதில் நான் ஹார்ட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி எக்ஸெக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஹார்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் ஹார்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கேன், இப்போ இது வந்து நான் கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு என்ன லெட்டர் பிடிச்சிருக்கோ அதை வந்து கொடுத்துருப்போம். இப்போ இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது, ஒட்டுக்கா ஏபிசிடி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோ. இப்போ வந்து சி டியை வந்து கட் பண்ணுறேன், இந்த மாதிரி பாருங்க. அப்போ ஏபி மட்டும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிற கலர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரோக்கில் போயிட்டு மறக்காமல் ஒயிட் கொடுங்க. ஓகேவா, ஸோ இதே மாதிரி இன்னொரு வந்து நீங்கள் வேறு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏபிசி நான் யூஸ் பண்ணிருக்கேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எஃப்ஜி அப்படின்னு வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் டெக்ஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லை, லீஃபும் இருக்குது. ஓகேவா, அதுக்கு வந்து நம்ம வேறு ஃபோன் வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃப் வேணும், எஃப் வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும், இதில் லீஃப் ஃபாண்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
So next layer click பண்ணி மீடியா போயிடு சோ இந்த இமேஜ் அஸ் அந்த வீடியோல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா YouTube லிங்கா இருக்கும் சோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ எந்த இடத்துல வந்து ஸ்னோஸ் வந்து அதிகமா வந்து நமக்கு வருதோ அந்த இடமே நமக்கு வந்து வேணும் சோ ஏன்னா நம்ம ஒரே கேப்சர் மட்டும் தான் பண்ண போறோம் சோ வேற எதுவும் பண்ண போறது சோ அதுக்கு மெயினான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ மட்டும்தான் சோ அது வந்து எந்த இடத்துல ஃபுல்லா இருக்கோ அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல கரெக்டா ஃபுல்லா இருக்கு இப்போ சவுண்ட் வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கலாம் பிளண்டிங் இப்போ நம்ம ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்னோ வர மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் லிக்ஸாக கூட வந்து மேக் பண்ணிக்கலாம் உங்கள் கிரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் லேயர் பண்ணிவிட்டு மீடியா போயிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிச்சிருக்கோம் இல்லையா அந்த நேமாக இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்ட்ரோக் ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ நான் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப மங்கள மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் ஸ்டோக்கை ஒயிட்டாக இருப்பாங்க ஸோ இதுக்கு மட்டுமே எல்லா டெக்ஸ்ட்டும் ஓகேவா இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போயிட்டு இப்போ நம்ம இந்த ஹார்ட் ஆட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஹார்ட்டை வந்து ஒன்று தான் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து நான் வந்து கீழே இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு இது ரொம்ப அதிகமான ஹார்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஸ்மால் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இது மாதிரி ஓகேவா இது மாதிரி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது எந்த இடத்துல ஸ்னோ அதிகமாக வருதோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி கேப்ட் அண்ட் சேவ் அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு ஒரு இமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வெளியே வந்துட்டு சும்மா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கரெக்டாக அந்த இமேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ வேறு லெவல் அவசியமாக இருக்குது ஸோ ஓகேவா சூப்பராக வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுச்சு ஸோ நாளைக்கு இதே மாதிரி நேம் அடுத்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பேபி இந்த மாதிரி உங்கள் ஸ்வீட் ஹார்ட்க்கு என்ன மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ணுவோம் நாளைக்கு மதர் ஓகேவா ஓகேவா ஸோ நாளைக்கு மதர் ஓகேவா அந்த மாதிரி நேம் மட்டும் மேக் பண்ண போகிறோம் ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குற மாதிரி நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் கிளிக் பண்ணி ஆசை பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்போ நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை